நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைந்ததாக பேரவைத் தலைவர் அறிவிப்பு, புதுச்சேரி காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது. நீங்க இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கறீங்க? நீங்க நரேந்திர மோடி அவர்களை ஒரு முதல் முதலாக பிரதமர் வேட்பாளராக அவர்கள் முன்வைக்கிற போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு வந்து 56 இன்ச் மார்புடையவர் என்று சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்ன, அதை நீங்க வந்து அதனுடைய உட்பொருள் என்ன, அதை தெரிஞ்சேதான் ஊடகங்களும் சொன்னாங்க, அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனுடைய உட்பொருள் என்னன்னா, நான் வந்து எதிர இருக்கிறது அவங்கள ஸ்மாஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், அதற்கு தகுதி படைத்தவன் என்பதுதான். அடிப்படையில RSS என்கிற அமைப்பு ஜனநாயகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. அது வந்து அந்நிய நாட்டு தத்துவம், அந்நிய நாட்டு, எனவே அது இந்தியாவுக்கு பொருந்தி வராது. சில திறன்மிக்க திறமை மிக்க அறிவுஜீவிகள் சில பேர் வந்து சேர்ந்து ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தலாம் என்பதுதான் அவங்களோடது. கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டவங்க இல்லை. அடிப்படையில் சொல்ல போனால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவங்க ஏற்றுக்கொண்டது கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஏற்றுப்போக வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் லாயக்கற்றது, எதற்கும் பிரயோஜனம் இல்லாது என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும். ரெண்டாவது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு இந்த ஏகப்பட்ட அரசாங்கங்கள் இருக்கு. நீங்க ஒரே ஆட்சி என்பது, அப்புறம் வந்து மொழிவாரி மாநிலங்களுக்கு சுதந்திர போராட்டத்திற்கு முன்பும் சுதந்திரமடைவதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நடந்த போராட்டங்கள், ஆனா இந்த காலத்துல மொழிவாரி மாநிலங்கள் சிதைக்கப்படுவது, இது எல்லாத்தோடையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு கூரையும் அதை வந்து காலி பண்றது அப்படிங்கிறதுல அவங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவங்க சில நேரங்களில் வெளிப்படையா பேசுவாங்க. இப்போ இப்போ சமீபத்தில் பிரதமர் பேசுனது மாதிரி, நீங்க வந்து முதலாளிகளை இழிவுபடுத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு. ஆனா உழைப்பை சிறுமைப்படுத்துவது அல்லது வந்து உழைப்பாளிகளை சிறுமைப்படுத்துவது, அதை பத்தி அவருக்கு ஒரு காலத்திலையும் கோபம் வரல. ஏன்னா அவரே செய்கிறார், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் செய்கிறார்கள் என்று சில நேரங்களில் வெளிப்படையா வருவாங்க. இன்னும் சில நேரங்களில் ரொம்ப பம்மி அவங்க பேசுவாங்க, நாங்க வந்து பொதுத்துறையை பாதுகாப்போம் அல்லது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் பொருள் என்னவென்றால், அவர்களுடைய இயல்பு ஒன்று, அதோட சேர்த்து தான் நீங்க ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டுமே தவிர இயல்பிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அவங்க நாங்க வந்து தயாராகிட்டோம், நமக்கு எதிர கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று நினைத்தார்கள் என்றால், பாராளுமன்றத்தை கூட இப்படி நடத்துவாங்க என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனுடைய ஒரு கூறு தான் இது. நீங்க அது நம்ம கோவால பார்த்தோம், நீங்க மேகாலயால பார்த்தோம், அருணாச்சல பிரதேசத்துல பார்த்தோம், இப்படி பல இடங்கள்ல பார்த்தோம். அதனுடைய ஒரு பகுதி. நீங்க சொல்வது எல்லாம் ஒரு சைட் ஆஃப் தி காயின் அப்படின்னு, நாணயத்தின் ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இன்னொரு பக்கம் இந்த பலவீனமான அமைப்பாக காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? அதாவது திருட்டு நடந்த பிறகு உன் வீட்டுல நீ வந்து இரும்பு கோட்டை கட்டி இருந்தாய்னா திருட்டு போயிருக்காது, எலக்ட்ரானிக் பெல் வச்சிருந்தாய்னா திருட்டு போயிருக்காது என்று பேசாதீங்க. திருட்டு திருட்டு தான், முதல்ல நீங்க அதை அங்கீகரிங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒவ்வொரு இடமா திருடுறீங்க. நீங்க கர்நாடகாவில் திருடுவீங்க, மத்திய பிரதேசத்துல திருடுவீங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திருடுவீங்க. ஆனா திருட்டை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. நீங்க எனக்கு காங்கிரஸ் கட்சி அது சுய பரிசோதனை செய்ய வேண்டுமா, அந்த கட்சியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்று பார்க்க வேண்டியது அவர்களுடைய வேலை, அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திமுக எம்எல்ஏ ஏன் வந்து ராஜினாமா பண்றாரு, அது எங்க இருந்து வருது? வெறும் காங்கிரஸ் கட்சி மட்டுமா? திருட்டு நடக்காதுங்கிற அசட்டு நம்பிக்கைகள் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க உங்க காரை பூட்டிட்டு தான் செய்யணும், வீட்டை பூட்டிட்டு தான் போகணும், திறந்து போட்டுட்டு போவதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்வதை போல, இது இதுல வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியம் இல்லையா? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிருக்கணும், ஜாக்கிரதையா இருந்திருக்கணுங்கிறதெல்லாம் எது சம்பந்தமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, முன்னெச்சரிக்கை, தடுப்பு நடவடிக்கை, அவங்க வந்து பாதுகாப்பு நடவடிக்கை. நான் பேசுறது எத்திக்ஸ் சம்பந்தமா பேசுறேன். நீங்க ஜனநாயகத்தை ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத பத்தி பேசுறேன். நீங்க தெருவுல நடந்து போகும்போது கூட இதை சொல்லுமே, பாக்கெட்ல நீ ஏன் பணம் கொண்டு போற, கேஷ்லெஸ் டிரான்ஸ்ஃபர்னு நாங்க சொல்லிட்டோம், பணம் கொண்டு போகாம இருந்தா திருட்டு நடந்திருக்காது, ரோட்ல போகாம இருந்தா ஆக்சிடென்ட் நடந்திருக்காது, இது என்ன மாதிரியான மனநிலை?
அதது அப்படியே இருக்கும். அது அவற்றை அத்தனையும் பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அரசமைப்பு சட்டம் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கம் இதையெல்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணும். அப்ப வந்து என்னன்னா, நீ அதை அப்படி செஞ்சிருக்கலாம், இது இப்படி செஞ்சிருக்கலாங்கிறது இருக்கு இல்லையா? எதிர்த்தரப்புல என்ன பண்றாங்கிறத வந்து காங்கிரஸ் கட்சியும் மறுக்கல. ஆனா அதை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவர்கள் வந்து மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை அச்சுறுத்துகிறார்கள், அதற்கு பிறகு இந்த முடிவை நோக்கி தள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத மட்டுமே சொல்லிட்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும்? ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை என்ன முன்வைக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்திலும் ஏன் இப்படி நடக்கிறது என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்திலும் அடிப்படையான கேள்விதான், நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு நேர்மையாக வருவதற்கு விருப்பம் இல்லாமல் நீங்க தொடர்ச்சியாக புறக்கடை மூலமாக வருவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்பது ஒரு பாயிண்ட். இது இது நான் என்ன கேட்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு எத்திக்கலா ஆட்களை நீங்க உருவாக்கல. எத்திக்கலா ஆட்கள் உருவானா, எழுத்து நின்னா, அவனை காப்பாத்துறதுக்கு இன்றைக்கு நீதிமன்றங்கள் தயாராக இல்லை என்கிற கருத்து பரவலாக வந்திருக்கு. அது சுதா பரத்வாஜா இருக்கலாம், அல்லது ஆனந்த் டெல்டும் தேவா இருக்கலாம், அல்லது இப்படி சாய்பாபாவா இருக்கலாம், ஸ்டேன் சாமியா இருக்கலாம். இப்படி நீங்க ஒரே நேரத்தில் நீதிமன்றங்களும் கூட அர்ணப் கோஸ்வாமிக்கு ஒன்னும், சித்தி கப்பனுக்கு ஒன்னும் என்று சொல்லுகிற போது எந்த நம்பிக்கையும் மற்றவர்களாக இருக்கிறார்கள். இவங்க தியாகம் செய்யறதுக்காக வரல, பதவிக்கு வராங்க போறாங்க. அப்ப அதன் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிற போது அதை தாங்கி நிற்பதற்கான வலிமை உடையவர்களாக இவர்கள் இல்லை என்பதும் உண்மை. அதே சமயத்துல நீங்க அதை மட்டுமே கேள்வி கேட்டு இன்னொரு பக்கத்தை விடாதான். இல்லை, இது போன்ற அதிகார முறைகேடுகள் அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது அல்லது அத்துமீறல்கள் நடக்கும் போதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல அல்லது பொது வெளியில பாஜக ஆதரவு மக்களால ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியுது. இந்த பொது தளத்துல இவ்வளவு தூரம் எதிர்வினைகள் குறைவாக இருக்கு, ஆனா ஆதரவு தளத்துல எதிர்வினைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேக்குறேன். இல்ல, இன்னைக்கு இயல்பா நீங்க வந்து பாஜக ஆதரவு அல்லது வலதுசாரி ஆதரவு என்பது இந்தியாவினுடைய அனைத்து அடுக்குகளிலும் ஊடுருவி இருக்குங்கிறத நீங்க தவிர்க்க, நீங்க வந்து அதை பார்க்காம நீங்க கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்ப சமீபத்துல கோல்வால்கரோட பிறந்த நாள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவர் வந்து பாராட்டி போடுறாங்க. 1947 ஆகஸ்ட் 14 அன்று இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம், ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து மனு நீதியினுடைய, அது அவருடைய வார்த்தை, மனுஸ்மிருதியினுடைய எந்த பகுதியும் இதுல இல்லை, மூவர்ண கொடியை ஏற்க மாட்டோம், தேசிய கீதத்தை ஏற்க மாட்டோம் என்று அவங்க கேட்டகரிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் தன்னுடைய குருவாக வைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ். அதனுடைய பிரதான சேவகன் தான் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். நரேந்திர மோடியை சுற்றித்தான் இவ்வளவும் கட்டப்படுகிறது. எனவே அரசமைப்பு சட்டத்தின் மீது எந்த மரியாதையும் மற்ற அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது சிதைக்கப்படுகிற ஒவ்வொரு கட்டத்திலும் கொண்டாடுகிற மனோநிலையை நீங்கள் அப்படித்தானே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எதற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதோடு சேர்ந்தது. எனவே அவங்க கொண்டாடுறாங்க. பட் எதிர ரொம்ப கரெக்ட், நீங்க சொல்றது மாதிரி இதற்கு தேவையான அளவிற்கான எதிர்வினை இருக்கு இருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மைதான், இதற்கு நீங்க பெட்ரோல் டீசல் விலையை எதிர்த்து கூட யூபிஏ அரசாங்கம் இருந்தபோது இருந்த அளவுக்கான வேகம் இல்லை. ஏன்னா இவங்க அடுத்தடுத்து நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னால அடுத்த கட்ட பெரிய தாக்குதலை நடத்துறாங்க, அதை எதிர்கொள்ள முடியல. ஆனா எல்லாம் முடிவுக்கு வரும், அது மூட நம்பிக்கை கிடையாது. நீங்க ஒரு 4 முன்னால டெல்லியை உங்களால் இப்படி முற்றுகையிட முடியும், விவசாயிகள் இவர் ஸ்டபனா இருக்க முடியும் என்று சொல்லியிருந்தா நீங்க நம்ம யாரும் நம்பியிருப்போமா? என்ன, நம்பவே கிடையாது ஆக்சுவலா இப்படி நடக்கும் என்று. ஆனா இன்னைக்கு இந்த சேலஞ்சிங், நீங்க வந்து அது வந்து நீங்க ஊடகத்தை எவ்வளவுதான் நீங்க நெருக்கி வச்சிருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் அது பேசப்படுகிறது என்பதை பார்க்க முடியுது.